பஞ்சாப், ராஜஸ்தான், உத்தராகண்ட் உள்ளிட்ட மாநிலங்களில் அறிவிக்கப்படாத பெட்ரோல் டீசல் தட்டுப்பாட்டால் வாகன ஓட்டிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். கடந்த சில நாட்களாகவே பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு காணப்படுகிறது. டாலர் மதிப்பில் ஏற்ற இறக்கம் மற்றும் உயர்த்தப்பட்ட பெட்ரோல் டீசல் மீதான வாட் வரி காரணமாக எண்ணெய் நிறுவனங்களிடமிருந்து விநியோகஸ்தர்களுக்கு எரிபொருள் கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக ராஜஸ்தான், பஞ்சாப், ஹரியானா, ஆந்திர பிரதேசம், குஜராத், மத்திய பிரதேசம், உத்தராகண்ட் ஆகிய மாநிலங்களில் வாகன ஓட்டிகள் பெட்ரோல் டீசலுக்காக நீண்ட வரிசையில் காத்திருப்பதை காண முடிகிறது. பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு காரணமாக ஹிமாச்சலில் பல பங்குகள் மூடப்பட்டுள்ளன. பெட்ரோல் இல்லை என்ற அறிவிப்பு பலகையும் வைக்கப்பட்டுள்ளது. ராஜஸ்தானில் 2000 மேற்பட்ட நிலையங்களில் தட்டுப்பாடு நிலவுகிறது. பிசிசிஎல், ஹெச்பிசிஎல் ஆகிய நிறுவனங்கள் நான்கில் ஒரு பகுதியை மட்டுமே விநியோகிப்பதே இதற்கு காரணமாக தெரிகிறது. அதே சமயம் இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாட்டை மறுத்துள்ளது. போதுமான பெட்ரோல் டீசல் கையிருப்பில் உள்ளதாகவும் யாரும் பீதியடைய வேண்டாம் என்றும் அந்நிறுவன உயரதிகாரி கேட்டுக்கொண்டுள்ளார். தமிழ்நாட்டிலும் பல்வேறு இடங்களில் பெட்ரோல் தட்டுப்பாடு காணப்படுகிறது. பெரிய குளத்தில் வாகன ஓட்டிகள் நீண்ட வரிசையில் வெகுநேரம் காத்திருந்து பெட்ரோலை நிரப்பி வருகின்றனர். பெரியகுளம் பகுதியில் 12 பெட்ரோல் நிலையங்கள் இருக்கிறது. இதில் இந்தியன் ஆயில், இந்துஸ்தான் பெட்ரோலியம், பாரத் பெட்ரோலியம், ரிலையன்ஸ், எஸ்ஆர் போன்ற பிரைவேட் கம்பெனிகளும் நிறையா இருக்கிறாங்க. மொத்தம் 12 பெட்ரோல் பங்கு இருக்கு. இந்த 12 பெட்ரோல் பங்கில் கடந்த ஒரு வாரமாக பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு அதிகமாகவே இருக்கு. இதற்கு காரணம் என்னன்னு மக்களுக்கு தெரியல. எங்களை போன்ற ஆளுக வந்து பெட்ரோல் பங்கு உரிமையாளர்கள் கேட்குறப்போ எங்களுக்கு 12,000 டீசல் பெட்ரோல் வர்ற இடத்துல 4,000 பெட்ரோல் 4,000 டீசல் வருது, நாங்கள் எப்படி இதில் சப்ளை பண்ண முடியும்னு கேட்குறாங்க. இப்போ அவங்களையும் குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஏன்னா சப்ளை வர்றதை அவங்க நிறுத்தவும் முடியாது, அவங்க வியாபாரத்தை நிறுத்தவும் முடியாது. ஆனால் சப்ளை இல்லைன்றப்போ இது யாருடைய தப்புனா இது கவனக்குறைவு தான் சொல்ல முடியும். தேனி மாவட்டம் பெரிய குளத்தில் மொத்தமுள்ள 12 பங்குகளில் ஒன்றில் மட்டுமே பெட்ரோல் டீசல் விநியோகிக்கப்பட்டு வருகிறது. இதனால் வாகன ஓட்டிகள் சிரமம் அடைந்துள்ளனர். ஒன்றிய அரசு தலையிட்டு பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்று பல்வேறு தரப்பினரும் வலியுறுத்தியுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.